இந்த ஒரு பிரம்மாண்டமான கதையில் பாரி கதாபாத்திரத்தில் சூர்யாவும், அதாவது பாரிக்கு உறுதுணையாக இருந்த கபிலர் கதாபாத்திரத்தில் சூர்யாவுடைய தம்பி கார்த்தியும் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது, இப்போ தற்சமயத்தில் வந்து மிகவும் வைரலாக போய்கிட்டு இருக்கிறது என்ன விஷயம்னா, நடிகர் சிவகுமார், சூர்யா, ஜோதிகா இவர்களுக்கு குழந்தைகளோட நேற்றைய தினம் சனிக்கிழமை விடுமுறை தினத்தினாலன்று சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வந்து அருங்காட்சியகத்தை பார்வையிடுறதுக்காக இவங்க போனாங்க. இவங்க போன இடத்துல வந்து மாணவ மாணவிகள் எல்லாரும் இவங்களுக்காக வெளியில் வெயிலில் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து பல சேனல்களையும் சரி இணையதளங்களையும் இது வந்து மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. இது நம்ம இது சம்மந்தமாக சக்தி சினி நியூஸ் சேனல் விசாரித்த போது கிடைச்ச தகவல்கள் என்னென்னா, இவங்க கூட போனது மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன். இவர் ஏன் இவங்க கூட போனார் அப்படின்றது நிறையா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் யார் அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக அதிகமாக குரல் கொடுக்கக்கூடியவர், எழுதக்கூடியவர், தமிழக மக்களின் தேவைகளுக்காக டெல்லியில் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து இவங்களுக்காக சமத்துவத்துக்காக பேசக்கூடிய ஒரே கம்யூனிஸ்ட் எம்பி யாருன்னு பார்த்தா தமிழகத்தில் சு வெங்கடேசன். இவர் இவங்க கூட போயிருக்காரு அப்படிங்கிறதுல இது வந்து தமிழகத்துக்கும் தமிழக பாரம்பரியத்துக்கும் பாதுகாக்கக்கூடிய விஷயந்தான் அந்த அருங்காட்சியகம், கீழடி அருங்காட்சியகம். இதை சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திறந்து வச்சு இது சம்மந்தமாக பெருமையாக சொல்லியிருந்தார், நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடும் வந்து உலக லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் இந்த உலக லெவலில் இந்த மாதிரி ஒரு நம்ம கலாச்சாரத்தை, நம்ம மக்களோட வாழ்ந்த ஒரு வாழ்வியல் முறையை வந்து உலக லெவலில் எடுத்து சொல்லணும்னா, இந்த சூர்யா, சிவகுமார் இந்த மாதிரி வந்து திரை பிரபலங்கள் போய் அந்த இதை பார்க்குறதுனால இவங்க அதை பார்த்து இவங்களுடைய கருத்துக்கள், இவங்களுடைய இந்த இணையதளம் ட்விட்டர் இந்த மாதிரி இதில் இவங்க பதிவு பண்ணும்போது இது வந்து உலக லெவலில் வந்து நம்மளுடைய பாரம்பரியம் மிகவும் விளம்பரம் ஆகுமே தவிர இவங்க போனதுனால வந்து எந்த ஒரு இழுக்கும் ஏற்படாது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க அதாவது தினசரி வந்து அந்த அருங்காட்சியகத்தில் காலையில் 10 மணிக்கு தான் வந்து பார்வையாளர்களை அனுமதிக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன சு வெங்கடேசன் இவங்க என்ன பிளான் பண்ணி முன்னாடி இவங்க கூட போய் போனாங்க அப்படின்னா, நம்மளால் வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறு வந்துடக்கூடாது, அதனால் நம்ம காலையில் 9 மணிக்கே உள்ளே போய் நம்ம அந்த அருங்காட்சியகத்தில் உள்ள நம்ம உள்ள பொருட்கள், அந்த பாரம்பரிய மக்களுடைய வாழ்வியல் இதெல்லாம் வந்து, ஏன்னா சிவகுமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காகவே அவர் வந்து ஒரு ஓவியர், அவர் வந்து அதிகமாக வந்து கம்பராமாயணமாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து நம்மளுடைய அந்த பழைய காலத்து வரலாறை வந்து எந்தவித கிம்சும் இல்லாமல் மணிக்கணக்கில் வந்து மக்களுக்கு வந்து எடுத்துரைக்க உரையாற்றக்கூடிய ஒரு சிறப்பு வல்லமை படைத்த ஒரு நடிகர் அவர். அவர் இப்போ இதெல்லாம் போய் பார்த்துட்டாருன்னா இதை பற்றி அவர் நிறையா எழுதுவார், பேசுவார், இதனால் வந்து நம்மளுடைய இது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, 10 மணிக்கு மற்ற பொதுமக்கள் உள்ளவருக்கு முன்னாடி 9 மணிக்கு நம்ம போய் பார்த்துலாம், யாருக்கு இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இவங்க வந்து 9 மணிக்கே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் இவங்க ஃபேமிலியோடு பார்த்துட்டு வர்றாங்க. இதை வந்து வெளியில் வந்து 10 மணிக்கு மேலே வந்து அந்த பகுதியில் இருக்க பள்ளி மாணவ மாணவிகளை வந்து ஆசிரியர்கள் அழைச்சிட்டு வர்றாங்க அருங்காட்சியகத்தை காண்பிக்கிறதுக்காக. இது அரசாங்கமே ஏற்கனவே ஒரு இது ஒரு ஜீவோ மாதிரி, அதாவது ஜீவோவாக சொல்லாமல் எல்லா பள்ளி மாணவர்களையும் இதை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும் விடுமுறை தினங்கள்லங்கிறது ஒரு உத்தரவு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து போயிருக்கு. இப்போ அதனால் மாணவ மாணவிகள்லாம் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வெளியில் வர்ற வரைக்கும் அதிகபட்சமாக இன்னொன்று அவர் அரை மணி நேரம் தான் காத்திருந்துருக்காங்க, வெயிலில் காத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இதில் காவல்துறையினர் வந்து அதிகமாக வந்து ஒரு அதாவது ஒரு சில பேர் தான் இருந்தாங்க கூட்டத்தை கண்ட ஒரு முக்கிய பிரமுகர்கள், நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகள்லாம் வரும்போது சில ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்னா காவல்துறை என்னென்னு அதிகமாக வந்து குவிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த சூர்யா போன்ற பிரபலங்கள் வந்து வரும்போது ஒரு சில காவலர்கள் மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இவங்க வெளியில் வர்ற வரைக்கும் அவங்க வெயிலில் நின்னாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி பேசப்படுறாங்க. எல்லாம் மாணவ மாணவிகள் வெயிலில் காத்திருந்தாங்க, 10:30 வரைக்கும் காத்திருந்தாங்க அப்படின்லாம் வந்து பெருசாக சொல்கிறாங்கள்ல, இதை வந்து காவல்துறையினரும் அங்கே உள்ள அந்த பராமரிப்பு அதிகாரிகளும் இதை ஏதாவது ஒரு வழிபடுத்தி இவங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு நிழல்லையோ ஒரு அரங்கத்துலேயோ உட்கார வச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது.
மற்றபடி இதில் வந்து முக்கியமாக இதில் வந்து என்ன விஷயம், இப்போ சூர்யா, ஜோதிகா, சிவகுமார் இவங்க போகும்போது மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்றது சிலருக்கு வந்து சந்தேகம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்கி எழுதுன பொன்னியின் செல்வன் வந்து இன்றைக்கி திரைப்படமாக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக மக்கள் வந்து அதை கொண்டாடுற அளவுக்கு படம் இன்றைக்கி பேசப்பட்டு வருது அந்த பொன்னியின் செல்வன் கதை. இதே மாதிரி நம்மளுடைய சககால நம்ம சமகால ஒரு எழுத்தாளர் அதாவது சு வெங்கடேசன் அவர் எழுதின வேள்பாரிங்கிற ஒரு நாவல். இந்த நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதாவது ஒரு கம்யூனிஸ்ட பாராளுமன்ற எம்பி அவர் வந்து அவருடைய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் வெங்கடேசன் யார் அப்படின்னா. மதுரை வந்து மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சிகள் ஆளுமை மிக்க ஒரு மாநகரம். அந்த மாநகரத்தில் இன்றைக்கி ஒரு திமுக கூட்டணியோடு ஜெயித்த ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சு வெங்கடேசன் இன்றைக்கி மிகப்பெரிய மக்களால் போற்றப்படுகிறார் அப்படின்னா அவரோட எளிமையும் அவரோட எழுத்துக்களும் அவருடைய சமத்துவ போராட்டங்களுக்கும் தான் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட நம்மளோட இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு எழுத்தாளர் எழுதின வேள்பாரிங்கிற ஒரு நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை, அது நம்ம தமிழர்களுக்கே பெருமை. அந்த நாவல் என்ன அப்படின்னா பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு மிகப்பெரிய போற்றப்படக்கூடிய ஒரு நாவல். இதை படித்த ஒரு பெரியவர்கள் எழுத்தாளர்கள் ஆளுமை மிக்க பிரபலங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து வேள்பாரி வந்து போற்றி கொண்டாடப்படக்கூடிய நாவல் அப்படின்னு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாவல். இந்த நாவலை படம் எடுத்து நம்ம மக்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் அதாவது இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா இது பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பெரிய பிரச்சனை தாக்குதலுக்குள்ளாகணும்னா அப்படிங்கும்போது அந்த ஊர்லேருந்து ஒருவர் மலை பிரதேசத்தில் போய் அங்கே போய் மக்கள் அங்கே பதுங்கி இருந்து மக்களை வந்து போருக்கு பயிற்சி தயார்படுத்தி ஒரு போர்ப்படையை உருவாக்கி போரிட்டு அந்த நிலப்பரப்பை வெல்றது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கதையில் ஒரு சில பகுதி இந்த மாதிரி. இதை வச்சு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய நம்ம தமிழர்கள் பண்பாடு இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து நம்ம அதாவது பொன்னியின் செல்வங்கிறது வந்து அது வேறு மாதிரி ஒரு கற்பனையான நாவல் தான், இதுவும் கற்பனையானதுனால இன்றைக்கி நம்ம சமகாலத்தில் நம்மளோட வாழக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதுனது. அப்போ நம்ம மலையும் மலை சார்ந்த பகுதியில் இந்த மாதிரிலாம் மக்கள் வாழ்ந்திருக்காங்கிறத இது வந்து சுவாரஸ்யமாக அவரோட எழுத்துக்களை படித்தா எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு நாவலை வந்து படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து யார் தயாரான ஒரு நடிகன் அப்படின்னு பார்க்கும்போது சூர்யா வந்து பேசப்பட்டாங்க. ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து சூர்யா வந்து இந்த நாவலில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசப்பட்டாங்க. ஆனால் இதை உறுதிப்படுத்துறது மாதிரி தான் நேற்றைய சம்பவங்கள் நமக்கு இது தெரிய வந்திருக்கு. சூர்யாவும் சு வெங்கடேசனும் அவங்க அப்பாவை வச்சு இந்த விஷயங்கள் பேசியிருக்காங்க. வேள்பாரியை வந்து நம்ம வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாவல், இந்த நாவலை நம்ம வந்து படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இதுக்கு இயக்குனராக வந்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சூரி சு வெங்கடேசனோட வேள்பாரி நாவலில் நடிக்கிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்கு இந்த தகவல் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க முடியுது. ஏன்னா இது நம்ம விசாரித்த லெவல்லையும் இந்த மாதிரி தான் நமக்கு தெரிய வந்தது. இதை உறுதிப்படுத்தணும் சு வெங்கடேசன்ட்டே நம்ம வந்து தொடர்பு கொண்டோம். அவர் தற்சமயம் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால அவர் வந்து அழைப்பு ஏற்கலை.